இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்ம வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. அதோட முக்கியமானது இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி இதில் ஆல்ன்றதை கொடுத்துருங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோவுக்கு போவோம். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோம்னா, இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப பழசுலாம் இல்லை, இப்போ ரீசனபுளாக கட்டின வீடு தான். ஒரு ஒரு 10-15 வருஷத்துக்குள்ளே இருக்கிற வீடு தான். 15 வருஷம் வீடுனாக்கா ஒரு பொக்கிஷம் தான் சொல்லலாம், சரிங்களா? ஏன்னா இப்போ உள்ள இன்சன்ட்டு விற்கிற விலைவாசிக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பக்கா மணலில் கட்டின பில்டிங்கு. இந்த ஏரியாவை பார்த்து அவங்களுக்கு தெரியும், இந்த பள்ளிவாசல், இந்த ரோடு, இதெல்லாம் எந்த ஏரியான்னு. இது எங்கேயும் இல்லைங்க, நம்ம ராமலிங்கனார். இந்த இடம் எதுக்கு இது காட்டுறோம் அப்படின்னா, இந்த வேலு வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டிங் ஏரியாவுடைய கார்னர் இது பிளாட் இதுன்றதுக்காக தான் அது காமிச்சது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு, இந்த சந்து சைடு உள்ள வீடோடைய வாசல் இது. இது வந்து பார்த்திங்கன்னா மெயின், இது வந்து மெயின் ஏரியா ராமலிங்க நகரில். வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா, வயலூர் ரோட்டிலேருந்து ராமலிங்க நகர் உள்ளே என்ட்ரு ஆகும், அந்த வழியாக வந்தீங்கன்னா இந்த ரோடு உங்களுக்கு நல்லா தெரியும், சரிங்களா? அந்த வீடு தான் இது, அந்த இடத்துல இருக்கிறது தான் இது. ரேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல, இந்த ஏரியாவில் இவ்வளோ ரேட்டு கம்மியானால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ரொம்ப ரேட்டு கம்மியானது. நம்ம வயலூர் ரோடு பிஷப் காலேஜிலேருந்து ராமலிங்க நகருக்கு ரைட்டில் கட் ஆகும். அங்கிட்டிருந்து புத்துநாள் ரோடு சைடுலேருந்து வந்தாக்க பிஷப் காலேஜ் தாண்டினோனியே பெட்ரோல் பங்கு, பெட்ரோல் பங்கு தாண்டினோனியவே அந்த ஒரு அந்தில் அந்த ரைட் சைடு அந்த ஏரியாவெலாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு ரொம்ப கூடங்க எல்லாத்துக்கும். திருச்சியில் உள்ள எல்லாத்துக்குமே தெரியும், ராமலிங்க நகரில் இப்போ இடம் கிடைக்குமானா கண்டிப்பாக இடமே கிடைக்காது. தில்லை நகருக்கு ஈவன் வந்துட்டு ராமலிங்க நகர், சரிங்களா? அந்த பள்ளிவாசல் அந்த இடத்துல வரும்போது பள்ளிவாசல் அந்த சைடு தெரியும். அந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து இங்கேருந்து அந்த வீட்டுக்கிட்டேருந்து மெயின் ரோடை பார்க்கலாம், வயலூரோட பார்க்கலாம். அவ்வளோதான் டிஸ்டன்ஸு, எல்லாத்துக்கும் தெரியும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நிறையா பேர் வந்துட்டு வயலூர் ரோடு சைடு அந்த சைடில் தான் கேட்டிங்க ரேட்டு. நம்ம ஏற்கனவே நம்ம நிறையா வீடியோ போட்டிருக்கோம், நம்ம வயலூர் ரோடு சைடு பார்த்திங்கன்னா நிறைய, அது எல்லாமே முடிஞ்சிருச்சு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உடனே போட்டோன்னே முடிஞ்சிருது. ஏன் அப்படின்னா அந்த ஏரியாவுடைய ரேட்டும் அந்த ஏரியாவுடைய மதிப்பு அந்த மாதிரி இருக்குது. அந்த சைட்லாம் வந்துட்டு அந்த இடமெல்லாம் முன்னாடி பழைய இடமெல்லாம் நம்ம போட்டதெல்லாம் இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து 6,000-6,500-7,000 ரூபாய்க்கு போயிட்டுருந்தது குமரன் நகர்லாம், சரிங்களா? 6,000 ரூபா வரைக்குமே போயிட்டுருந்துச்சு குமரன் நகர்லாம். அது மெயின் ரோடெலாம் அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட்டு ஜாஸ்தி. நம்ம வீடு வந்துட்டு குமரன் நகர் உள்ளே முடித்ததெல்லாம் ரேட்டு வந்து ரொம்ப, அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரேட்டு கூட. அதை இதை கம்பேர் பண்ணும்போது நான் சொல்கிறேன், சரிங்களா? இவங்க வந்துட்டு ஸ்கொயர் ஃபீட் வந்து 5,000 ரூபா சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸ்கொயர் ஃபீட்டு 5,000 ரூபா சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து 5,000 ரூபாங்கிறது ரேட்டு கம்மி தான், சரிங்களா? முதல் வந்துட்டு இதோடைய வீடை வந்து நீங்கள் வந்து நேரில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதில் வந்துட்டு எந்த வீடு வந்துட்டு ரொம்ப பழைய வீட்டுக்கும் வீடு சரியில்லாத வீட்டுக்கும் இல்லை, வீட்டில் வந்து ஆள் குடியிருக்கிறாங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும். வீட்டில் மேலே வீடியோவில் பாருங்கள், வீட்டுக்கு மேலே மொட்டை மாடியில் துணி காயும், வாசலில் செருப்பு கிடக்கும். இது வந்து அது இல்லாமல் முக்கியமாக சொல்லப்போனால் இது கார்னர் பிளாட்டு, சரிங்களா? இந்த பிளாட் வந்துட்டு நீங்கள் வாங்குறது வந்து பில்டிங்க்கு காஸ்ட்டு இல்லைங்க. அவங்க சொல்கிறது வந்துட்டு 5,000 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டு சொல்லியிருக்கிறது, பில்டிங் காஸ்ட்டு இல்லை, வெறும் லேண்டுக்கு மட்டும்தான் இடம். ஏன் அப்படின்னா நான் உங்கள்கிட்ட வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்லியாச்சு, 10 வருஷத்துக்கு மேலே போச்சு வந்து இப்போ வாங்க மாட்டாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லி வீட்டுக்காரங்கள்ட்ட அப்படி தான் சொல்லி, வெறும் லேண்டுக்கு இடத்துக்கு மட்டும்தான் ரேட்டு நம்ம சொல்லியிருக்கோம், சரிங்களா? நம்ம சப்ஸ்கிரைபரு வந்து நிறையா பேர் கேட்டாங்க, அதனால் வந்துட்டு அவங்க வீட்டுக்கெலாம் வந்துட்டு ரேட்டு போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி நீங்கள் பேசுகிறதுமே அங்கே அதே மாதிரியே சொல்லி பேசுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அவங்களுடைய ஓனருடைய டைரக்டர் நம்பரே கொடுக்குறேன். அவங்கள்ட்டே எந்த ஒரு டீட்டெயிலுமே உங்களுக்கு டாக்குமெண்ட் பற்றி எது டவுட்டுனாலும் என்னனாலுமே டைரெக்டாக அவங்கள கான்டெக்ட் பண்ணி நீங்கள் பேசலாம், சரிங்களா? எனக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் இருக்குது, இது கொய்யா மரம் வச்சுருக்காங்க, எல்லா வசதியுமே இருக்குங்க. ஆள் இப்போ வந்து குடியிருக்கிறாங்க, எந்த குறையுமே சொல்ல முடியாது. வீடு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பக்காவாக, அவ்வளோ சூப்பராக இருக்குது. பெயிண்டிங் மட்டும் பண்ணால் போதுங்க, வீட்டில் எந்த ஒரு இதுவுமே இல்லை, வெறும் பெயிண்டிங் பண்ணால் போதும். ஒரே இது தான், பார்த்தா உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே தெரியும், ஒரே இது தான். நிறையா விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு நேரில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே புரியும், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு பிடிக்கும், சரிங்களா? இன்னொன்று விஷயம் சொல்லிக்கிறேன், இது என்ன சைஸ் அப்படின்னா 2000 இதோடைய வீடோடைய டோட்டல் சைஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா
2,850 ஸ்கொயர் ஃபீட் சரிங்களா. இதோடைய டோட்டல் வந்துட்டு அந்த லேண்டோட சைஸ் வந்து 2,850. ரெண்டு ஃபேஸ், அதாவது லேண்டோடைய ஃபேஸ் வந்துட்டு ரெண்டு ஃபேஸ் வந்துட்டு, ஒன்று வந்து மேற்க பார்த்தோம், ஒன்று வந்து வடக்க பார்த்தோம். அந்த மாதிரி அமைகிறதெல்லாம் ரேருங்க. இன்னமும் சொல்கிறேன், நான் வந்து இதுக்காக சொல்ல, உங்களுக்கே தெரியும் லேண்டை பற்றி எப்படின்னு தெரியும். மேற்க பார்த்த இடம் அமைகிறதும் ரேர், வடக்க பார்த்து அமைகிறதும் ரேர். அது ரெண்டுமே அந்த இடத்துல அமைஞ்சிருக்கு, ஃபேஸ் வந்துட்டு ரெண்டுமே அமைஞ்சிருக்கு. இந்த வாய்ப்பை கண்டிப்பாக நீங்கள் நழுவ விடாதீங்க. உங்களுக்கு இது கிடைச்சது வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லலாம், சரிங்களா. வீடு வந்து நல்லா சூப்பராக இதாக இருக்குது. திரும்பவும் திரும்பவும் நான் சொல்கிறேன், வீடு வந்துட்டு நீங்கள் ரொம்ப பழசுன்னு நினச்சிக்காதீங்க. வீடு வந்து ரொம்ப இப்போ ரீசனான தான், என்ன ஒரு 10-15 வருஷத்துக்குள்ளே தான். 10-15 வருஷத்துக்கு வீடு அப்படின்னா எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு பழசெல்லாம் பார்த்தீங்கன்னா மணலில் தான் கட்டியிருப்பாங்க. அந்த மணலில் கட்டின பில்டிங்க்கும் இந்த பில்டிங்க்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது. இதுதான் இப்போ வேல்யூபுளாக போயிட்டுருக்கு, சரிங்களா. இப்போ வந்துட்டு ரீசனாக எல்லாருமே கேட்கக்கூடியது எல்லாம் என்னென்னா, பழைய பில்டிங் கட்டின பில்டிங் இருக்கா சொல்லுங்கள் சார், பழசு இருக்கா சொல்லுங்கள் சார்னு தான் கேட்குறாங்களே தவிர, இப்போ புதுசாக தான் இல்லை. பழைய பில்டிங்கும் புதுசுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எம்சண்டே, இது வந்து மணல், சுத்தமாக இது மணல். பில்டிங்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் சும்மா வந்துட்டு பழசெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள மரமெல்லாம் வந்துட்டு என்னென்னமோ மரத்தெல்லாம் போட்டு கதவு பண்ணிடுறாங்க வைக்கிறாங்க, அப்போல்லாம் அப்படிலாம் இல்லை. பக்கா தேக்குனா தேக்கு தான், வேம்புனா வேம்பு தான். அந்த மாதிரி குவாலிட்டியாக வேலை பார்த்தது பழைய பில்டிங் தாங்க. அப்போல்லாம் வந்துட்டு சும்மா வந்துட்டு வீடு வந்து பேருக்கு கட்டணும்லாம் கட்ட மாட்டாங்க இப்போ மாதிரிலாம். அப்போல்லாம் நல்லா செலவு பண்ணி கட்டுவாங்க, அருமையாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடு வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதனால் வந்துட்டு யார் முந்துறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு கிடைக்கும். உங்களுக்கு இந்த நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்பயும் போல நான் சொல்கிறது தான், நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லோரும் நீங்கள் பார்க்குறீங்க, சந்தோஷம். நீங்கள் எல்லோரும் பார்த்தது நம்ம மட்டும் பார்த்தா மட்டும் பார்த்தாதுங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க யாருக்காவது ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணிங்கன்னா, நமக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கு தேவைப்படுமா தேவைப்படாதான்றது நமக்கு தெரியாது, தேவைப்படலாம். சப்போஸ் அவருடைய ஃப்ரெண்டு யாருக்காவது, அவங்க ரிலேட்டிவ் யாருக்காவது கூட தேவைப்படும், கண்டிப்பாக நம்ம மூலமா ஒரு இடம் வாங்கினாங்களோ விற்கிறாங்களோ வாங்குறாங்களோ அது வந்து நமக்கு, நான் இவர் சொன்னாருங்க இவர் மூலியமாக தான் வாங்கணும், இவர் மூலியமாக தான் இது பண்ணோம், அந்த வீடு ஆனால் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரும் கிடைக்கும், மதிப்பும் கிடைக்கும், மரியாதை கிடைக்கும். அந்த விஷயத்தில் நீங்கள் நழுவ விட்டுறாங்க. தயவுசெய்து நம்ம வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யாருக்கா ஒருத்தருக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். நம்ம நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு தேவைப்படுமா தேவைப்படாதான்னு நினச்சிடலாம் சார், நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யாருக்காவது ஒருத்தருக்கு பிரயோஜனமாகும், சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன விஷயம் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னமும் இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கணும்னு நினச்சேன், நம்ம வீடியோவை ஃபுல்லாகவே எல்லா வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் அந்த டீட்டெயில் என்னன்றது தெரியும். நம்ம இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கடைசியில் இந்த கீழே இல்லை அப்படின்னாக்கா இந்த வீடியோவில் கடைசியில் நம்பர் இருக்கும், சரிங்களா. அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற நம்பர் வந்துட்டு அவங்க ஹவுஸ் ஓனருடைய, அந்த வீட்டோடைய ஹவுஸ் ஓனர் டைரக்டர் நம்பரு. அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவர்கிட்ட உங்களுக்கு டாக்குமெண்ட்டை பற்றியும் மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே A to Z உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ எல்லாத்தையும் அவர்கிட்ட தெளிவாக நீங்கள் நேரடியாகவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சரிங்களா. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடம் விரைப்படுது உங்கள் ஷேக். பாய் பாய்.